இன்றைக்கு கத்தருடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம் எஸ்ரா ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனம் எஸ்ரா ஏழு ஆறு இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தெய்வனாகிய கத்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேரின இருந்தான் அவனுடைய தேவனாகிய கத்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்ட கேட்டவைகளையெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான் இங்க வாசிக்கிறோம் எஸ்ரா நியாய பிரமாணங்கள்ல தேரின வேத பாரகனா இருந்தாராம் அதாவது ஒரு பிரமாணத்தை படிச்சு 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 அதை அவ்வளவு தெரிந்து வைத்திருந்தாராம் அதனால தேவனுடைய தயவுள்ள கரம் இறங்கி வந்து எஸ்ராவின் மேல அமர்ந்திருந்தது அதனால ராஜாவுடைய கண்கள்ல தயவு கிடைத்தது இதே போலதான் தானியலை குறித்து நம்ம வாசிக்கிறோம் தானியல் அந்தி சந்தி மத்தியான வேலைகளில கத்தரை நோக்கி பார்க்கிறவரா இருந்தார் அதனால அவருடைய காரியம் ரெண்டு ராஜாக்களுடைய அந்த நாட்களில் ரெண்டு ராஜாக்கள் ஆட்சி செய்த அந்த ஜெயமாக இருந்தது என்று தானியல்ல வாசிக்கிறோம் ஸோ நம்மளுக்கு ம மனுஷர் அதாவது மனுஷர் கண்களில் கிருபை கிடைக்கணும் மனுஷர்களுடைய தயவு உதவி நமக்கு வேணும்னு சொன்னா அதுக்கு முதலாவது தேவனுடைய தயவுள்ள கரம் நம்ம மேலே இருக்கணும் தேவனுடைய தயவு நம்ம மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பா மனுஷர்கள் எல்லாருடைய கண்களையும் கிருபை கிடைக்க கத்தர் உதவி செய்வார் எப்ப தேவன் தேவனுடைய தயவுள்ள கரம் நம்ம மேல இருக்கும் அதிகமா வேதத்தை வாசிக்கும் பொழுது அதிகமா தேவனோடு உறவாடும் பொழுது நம்ம தொடர்பு கத்தருக்கும் நமக்குமான தொடர்பு அதிகரிக்கும் பொழுது கத்தருடைய தயவுள்ள கரம் நம்ம மேலே இறங்கி வரும் கத்தருடைய தயவு நமக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சுற்றி இருக்கிற எல்லா மனுஷருடைய கண்களையும் நமக்கு கிருபை கிடைக்க கத்தர் உதவி செய்வார் கத்தர் தாமே ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக காட் பிளெஸ் யூ ஆல் தேங்க்யூ